ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிளாமோலிக்கோனர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் நேம் பார்த்தோன்னா அலோக்ரேஸ் க்ரீம். இந்த க்ரீம் எந்த ப்ராண்ட்லேருந்து நான் பிக் பண்ணியிருக்கேன்னா லைஃப் ஸ்டார் ஃபார்மாலேருந்து. இதுதான் இந்த அலோக்ரேஸ் க்ரீமோட அவுட்டர் கவர். இந்த அலோக்ரேஸ் க்ரீமில் அவுட்டர் கவர்லேயே உங்களுக்கு வந்து அலோவேரா ஜெல் ஃபோட்டோ இருக்கும். இது என்ன டினோட் பண்ணுதுன்னா இந்த ப்ராடக்ட் மோஸ்ட் மெயின் இன்கிரீடியண்ட்டாக யூஸ் பண்ணது அலோவேரா ஜெல் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பேசிக் அண்ட் மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தோன்னா அலோவேரா ஜெல். இப்போது இந்த ப்ராடக்ட்டோட ரேட் பார்க்கலாம். ரேட் பார்த்தோன்னா 150 ருபீஸ். இந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சர் டேட் பார்த்தோன்னா 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்க்கலாம். இந்த பேக்கேஜிங் வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நார்மலாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் அலோவேரா ஃபோட்டோஸ்லாம் போட்டு அதாவது அலோவேரா வந்து மீனிங் ரெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அலோவேரா ஜெல் ஃபோட்டோ நார்மலான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், ஆனால் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த அலோக்ரேஸ் க்ரீமோட கீ இன்கிரீடியன்ஸ் பார்த்தோன்னா விட்டமின் ஆயில். விட்டமின் ஆயிலோட யூசஸ் பார்த்தோன்னா நம்ம ஸ்கின் நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணோம், நம்ம ஸ்கின்ல இருக்க இச்சினஸ் ரெடியூஸ் பண்ணோம், நம்ம ஸ்கின்ல டிரைனஸ் ப்ரிவென்ட் பண்ணோம், நம்ம ஸ்கின்னை ரொம்ப சப்ளா வச்சுக்கோ ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து சன் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும். இன்கிரீடியன்ட் பார்த்தோன்னா ஹனி. ஹனி நம்ம ஸ்கின்னை ரொம்ப நரிஷ்டாக மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கோ லாங் டைமுக்கு. நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தோன்னா அலோவேரா க்ரீம். அப்படின்னா அலோவேரா ஜெல் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அலோவேரா க்ரீம் பார்த்தோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ச்சரைஸ்டாக நம்ம ஸ்கின்னை வந்து ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணி சூப்பராக வச்சுக்கோம். நம்ம ஸ்கின்னை நம்ம ஸ்கின் ரொம்ப ரேடியண்ட்டாகவும் வச்சுக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோன்னா அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், கிளிசரின், சிட்டால் ஆல்கோகால். இந்த சிட்டால் ஆல்கோகால் நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட். நம்ம ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸை ஹீல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ட்ரீ ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீ ட்ரீனால நம்ம ஸ்கின்ல இருக்க ஆக்னேஸ்லாம் ரெடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொபைல் கிளைகால் இருக்குது. நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு லெட் கேஸ் இருக்கும். அந்த லெட் கேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். லெட் கேஸ் ரிமூவ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து க்ரீம் கிடைக்கும். க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலர், இட்ஸ் டிண்டட் க்ரீம் தான். ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மினும் சொல்ல மைல்டுன்னு சொல்ல முடியாது. அதுவும் மிடில் நினைக்கிறது. ஸோ வந்து அது வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்ல முடியாது, கம்மி ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா ரொம்ப க்ரீமியாகவும் இல்லை, ரொம்ப வாட்ரியாகவும் இல்லை. இது ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் இருக்குது. நம்ம ஸ்கின்ல ரொம்ப சூப்பராக கிளைட் ஆகுது. அலோக்ரேஸ் க்ரீமோட யூசஸ் பார்த்தோன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சப்ளாக வச்சு கிரேடியண்ட்டாக, நம்ம ஸ்கின்ல இருக்க மார்க்ஸ், டாக் ஸ்பாட்ஸ், எயிட் ஸ்பாட்ஸ், ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து லைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ரேடியண்ட்டாகவும் சப்ளாகவும் வச்சுக்கணும். நம்ம ஸ்கின் வந்து ஆக்சுவல் டெக்ஸ்டராக வச்சுக்கணும் நம்ம ஸ்கின்னை. இப்போ இந்த ப்ராடக்ட் என்னென்ன ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம்? ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நார்மல் ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனஸ் ப்ராப்ளம் வராது. இன்கேஸ் உங்களுக்கு ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், எயிட் ஸ்பாட்ஸ், ஸ்கார்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி உங்கள் குவான்டிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளென்ஸ் பண்ணிடுவீங்க மார்னிங். நெக்ஸ்ட் வந்து டோனிங் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்பில் இந்த ப்ராடக்ட் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர், ரொம்ப லைட் வெயிட்டான சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் போட உங்கள் ஸ்கின் கேர் ரெஜிமாக முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் நைட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸில் மேக்கப் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் டோனிங் பண்ணிக்கோங்க. டோனிங் பண்ணிட்டுக்கப்புறம் அலோக்ரேஸ் க்ரீமை உங்கள் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நைட் க்ரீம் சீரம்ஸ்லாம். ஜஸ்ட் உங்கள் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்பில் வந்து இதை இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணாலும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து நோட்டிஃபை பண்ணோம். அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.